இந்தா பூமாரி, நீ கேட்ட மாதிரி நாங்க சாப்பாடு செஞ்சுட்டோம். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி பார்சலும் பண்ணி அதை தனித்தனியா ஒரு கவர்லயும் போட்டுட்டோம் பூமாரி. எல்லா கவர்லயும் தனியா வாட்டர் பாட்டில் கூட இருக்கு. சரிங்க சித்தி, தேங்க்ஸ் சித்தி, தேங்க்ஸ் அம்மா. இதுல என்னடி இருக்கு தேங்க்ஸ்? நானும் இனிமேட்டு இதை ஃபாலோ பண்ண போறேன் பூமாரி. இதுல என்னோட பங்கும் இருக்கட்டும், அதனால நான் உனக்கு செஞ்சு தரேன். இதுல தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி சொல்ற? சரிமா, ஆனா எப்படி அதுக்குள்ள செஞ்சுட்ட? நான் சொல்லி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பிரியாணி செஞ்சு அதை பேக் பண்ணிட்ட. செம்ம ஃபர்ஸ்டா இருக்க மாணி. பின்ன என்னடி, மத்தியானம் தானே எல்லாரும் சாப்பிடுவாங்க, 1-2 மணி வரைக்கும். அப்பதானே செஞ்சு கொடுக்க முடியும். அவங்க பசி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்து ஒரு ப்ரோஜனமும் இல்ல பூமாரி. ஆமாமா, கரெக்டா சொன்ன. அதனாலதான் நானும் ஸ்ரீமதியும் வேக வேகன் டைம் போகுது டைம் போகுதுன்னு ஸ்பீடா சமைச்சிட்டோம். ரொம்ப நல்லது. பார்சல் கட்டவாவது எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அத்தை? நீங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இப்படி வேலை பார்த்துருக்கீங்க? சொல்லியிருந்தா நானும் போ மாதிரி ஹெல்ப்புக்கு வந்திருப்போம்ல. இதோ பாருங்க, இவன் யூடியூப்ல நோஞ்சாஸ் வீடியோ சும்மா உட்காந்து வெட்டியா பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரம் கூப்பிட்டுருந்தா நாங்கள் வந்து பண்ணி தந்திருப்போம்ல. யூடியூப்ல நோஞ்சா சேனல் வீடியோ பார்க்கறது முக்கியம் தானே தம்பி? ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தான். சரி சரி, மச மசன் பேசிக்கிட்டே நிக்காதீங்க, போய் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு வழிய பாருங்க, போங்க. சரிம்மா. அப்புறம் இந்தா பூமாரி, ஒரு 2000 ரூபா. யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுத்துரு. காசெல்லாம் எதுக்குமா? வேணாம். நான் உன்னை என்ன எல்லாருக்குமா கொடுக்க சொல்றேன், யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நீ பாக்குறியோ அவங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடு. அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும் பூமாரி, போ. காசு கொடுத்தா தப்பு இல்லம்மா, அது அவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்கும்மா. காசு கொடுத்தாலே பிச்சை போடுறதுன்னு நீ சொல்லக்கூடாது பூமாரி. நம்ம கிட்ட இருக்கு, அதனால இல்லாதவங்க கிட்ட கொடுக்குறோம், அவ்வளவுதான். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணா இல்லாதவங்க அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கவே மாட்டாங்க பூமாரி. வா சின்னத்தை பின்றீங்க, போங்க போங்க மருமவனே. என்ன சித்தி, டைலாக்லாம் வேற லெவல்ல வருது. நீங்க டைலாக் எழுதி ஒரு படத்தை எடுக்கலாம் போலயே. போடி, இதே மாதிரி என் வீட்டுக்காரரும் சொல்லுவாரு. கீழிச்சாரு திருட்டு பக்கி, இந்த டைலாக் இப்பதான் ஒரு யூடியூப் சேனல்ல பாத்துச்சு, அத வந்து உங்ககிட்ட அப்படியே சொல்லுது. அப்படியே சித்தி? சரி ரைட், விடுங்க. அந்த டைலாக் பாத்து கரெக்டான இடத்துல அதை டெலிவர் பண்ணீங்க பாத்தீங்களா, நீங்க அங்க நிக்கிறீங்க. ஏமா போதும், உன் சித்திய பாராட்டுனது, போய் சாப்பாடு கொடுக்க வழிய பாரு, போறி ஆறிட போது. சரிமா சரிமா, சரி வாடா சஞ்சய், போய் கொடுக்கலாம். ஆ வா போலாம். இந்த இடத்துல தான் பூமாரி நிறைய கஷ்டப்படுறவங்க வாழ்றாங்க. நம்ம யாருமே இவங்க யாரையும் நோட் பண்றது இல்ல பூமாரி, அதனாலதான் இவங்க அப்படியே இருக்காங்க. இந்த மாதிரி இங்க மக்கள் வாழ்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நம்மளால முடிஞ்சதையும் செய்ய முடியும். ஆனா நம்ம அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு பூமாரி. கண்ணு தெரியாதவளே, அங்க பாரு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான், அவன உனக்கு கண்ணு தெரியலையா? எங்கடா கண்ணு கேட்ட தூரத்துல யாரையுமே காணோம், எங்க உட்கார்ந்து இருக்கான் பையன்? ஏய் குருட்டு குருடி, உனக்கு ஸ்ட்ரைட்டா தான் உட்கார்ந்து இருக்கான் அந்த மூலையில பாரு. ஏய் ஆமாடா, ஏய் அந்த பையன் குட்டியா கியூட்டா இருக்கான்டா. ஏய் நல்லா பாருடி, அந்த பையன் ஏதோ அழுதுட்டு இருக்கான். டேய் தம்பி. அம்மா அப்பா. ஏய் தம்பி, நாங்க உன் அம்மா அப்பா இல்லடா. என்னாச்சுப்பா உன் அப்பா அம்மாக்கு? ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மா எங்க அப்பா மூணு பேரும் பைக்ல போயிட்டு இருந்தோம். ஒரு கார்காரங்க மேல வந்து மோதிட்டா. அவங்க ரெண்டு பேரும் சாமி கிட்ட போயிட்டாங்க.
சரிடா தம்பி, அழுகாத அழுகாத. உங்க அப்பா அம்மா எப்பயுமே உன் கூட தான் இருப்பாங்க, சரியா? என்னடா சொல்ற, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சா? ஐயோ, இவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். அங்க வந்து அந்த வேலையெல்லாம் பாடுறான்னு சொன்னா இங்க வந்து கதை அடிச்சுட்டு இருக்கியா? யாரா அவங்க ரெண்டு பேரும்? முன்ன நான் என்ன சொன்னேன், இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் தானே உன்னை சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவு கூப்பாங்க கணக்கு, அதெல்லாம் யாரா அழுவா? நல்லா பேசின, போய் வேலையை படுறா. ஹலோ மிஸ்டர், என்ன கொள்ளுப்பா அந்த சின்ன பையில போட்டு அப்படியே அடிக்கிறீங்க? ஹலோ, நீங்க யாரு? அவன் என் பையன், நான் அவனை அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு அதுல ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன என்ன அடிப்பீங்களா? தம்பி, இப்பதான் உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னா, இப்ப வந்துட்டு உங்க பையன்றீங்க, என்ன தத்தெடுத்து வளர்க்குறீங்களா? ஆமா, தத்தெடுத்து தான் வளர்க்குறேன். என்ன இப்ப ஏய், யாரா நீங்க? அதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட காட்டணும்? ஹோ, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? சின்ன புள்ளைய வேலை வாங்குறதே தப்பு, நீ அடிச்சு வேற வேலை வாங்குறியா? பூமாரி, போலீஸ்க்கு கால் பண்ணு. பூமாரி, அவங்க வந்து விசாரிக்கட்டும். போலீஸ்னா பயந்துருவோமா? இங்க வர சொல்ல பாப்போம் போலீஸ. ஹேய், என்ன வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? போன் பண்ணட்டா? போலீஸ் மட்டும் இங்க வந்தாங்கன்னா உன்னால இங்க இருக்கவே முடியாது. ஒருவேளை உண்மையிலேயே போலீஸ கால் பண்ணிடுவானோ? தம்பி, எதுக்குப்பா போலீஸ்லாம்? நாங்க இங்க படுக்க நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு இருக்கோம், சும்மா போலீஸ கூப்பிடுறேன்ற? அவன் என்கிட்ட வேலை பாக்குற பையன், நான் வந்து வேலை பார்க்க சொல்றேன். என்ன இப்ப உனக்கு? யார் சொன்னா நான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு? நான் கரெக்டா தான் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் தரேன். நடிக்கிறியா நீ? யோ, போலீஸ் வரட்டும், யார் நடிக்கிறாங்கன்னு பாப்போம். தம்பி, நீ வேற இருப்பா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் போலீஸ்ன்னு. அப்ப உண்மையா சொல்ற, யாருடா அவன்? இந்த பையன் என் ஃப்ரெண்டோட பையன்தான். அவன் இறந்துட்டான், அனாதை ஆயிட்டான்னு சொல்லி நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தம்பி. பையன் பார்க்க ரொம்ப பாவமா இருந்தானேன்னு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப இவனை வச்சு என்னால சமாளிக்கவே முடியல. எனக்கு சாப்பிடறதுக்கே சாப்பாடு இல்லாத போது இவனுக்கு எப்படி என்னால தர முடியும்? அதனாலதான் இவனை வேலைக்கு விட்டு அந்த காசை வச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு இவனுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். தப்புதாமா? என்ன பண்றது, எனக்கும் வயசாயிடுச்சு, என்னால இந்த கல்லெல்லாம் உடைச்சு குப்பையெல்லாம் அள்ளி எல்லாம் வேலை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம நான் வயசானதுனால என்னை யாருமே எங்கேயும் சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இந்த பையனை சம்பாதிக்க வச்சு அதுல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சி, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அப்ப போய் பிச்சை எடுக்க வேண்டியதானயா? பாரியா, நல்லா பாரியா, அந்த பிஞ்சு வாயில இருந்து வர வார்த்தைய. உன்னை திட்டின உடனே அவனுக்கு நம்மளால மாமா திட்டு வாங்குறாங்களேன்னு சொல்லி அவன் எப்படி பேசுறான் பாரியா?
அந்த புள்ளைய போய் படிக்க வைக்க வேண்டிய வயசுல படிக்க வைக்காம கல்லு உடைக்க வேலைக்கு அனுப்புறியோ, நீ எல்லாம் நல்லா இருக்கியா? வேற என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. நான் கூட எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது சாப்பிட்டுப்பேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி. அதனாலதான் போயோ. தம்பி நீ ஏன் கூட வாயா, அண்ணன் உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். இந்த வயசுல போய் கல்ல உடைக்கெல்லாம் போக கூடாது தம்பி. வா அண்ணா, உன்ன நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆக்குறவா நீ என் கூட. மாமாவை மன்னிச்சிடுறா, நான் இவ்வளவு நாள உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கேன். இருந்தாலும் மாமா விட்டு போறதுக்கு மனசு இல்ல. மாமா தனியாயிருவாருன்னு நினைச்சு எனக்காக ஃபீல் பண்றியடா. நீ என் கூட இருக்காதடா, நீ அவங்க கூட போயிடுறா. அவங்க உன்னை நல்லா படிக்க வைப்பாங்க. நீ உங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பெரியவாளா வாடா, போடா. மாமா பிச்சை எடுத்தாவது பழச்சுப்பண்டா. உன் வாழ்க்கைய நீ தான்டா பாக்கணும். என் வாழ்க்கை ஒன்னும் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ முடிஞ்சிரும்டா. ஆனா நீ வாழ வேண்டியது நிறைய காலம் இருக்குடா, போடா அவங்க கூட ஆனந்து. தம்பி சொன்னா கேள்றா, நீ போய் நல்லா படிச்சு பெரியாலா ஆயிட்டு வா சரியா. நீ நல்லா படிச்சாதான் உன்ன மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீ உதவ முடியும். நீ ஒருவேளை வயிற்று பசிக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, அந்த பசியோட உணர்வு உனக்கு தானே தெரியும். அதனால நீ நல்லா படிச்சனா நீ பல பேரோட பசி ஆட்டலாம். அதனால நீ போய் நல்லா படி. நீ படிக்கணும்னா என் கூட இருந்தாலும் நான் உன்னை படிக்க விட மாட்டேன்டா. வேலைக்கு தாண்டா அனுப்புவேன், அவங்க கூட போடா. தம்பி வாங்க, அண்ணே உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். கூட்டிட்டு போங்க. மாமா மேல பாசம் இருந்தா உங்க கூட போ. நீ திரும்பி என் கூட வரேன்னு சொன்னா உன்னை எங்கேயாவது விட்டுட்டு நான் பாட்டுக்கு தனியா போயிருவேன். அப்படி இல்லனா பூச்சாண்டி கிட்ட வித்துருவேன். போடா அவங்க கூட முதல்ல. தம்பி அவன் என் மூஞ்சில முழிக்க விடாதுங்க. நீங்க அவட முதல்ல கூட்டிட்டு போங்க. தம்பி வாடா. உங்க மாமாவை பத்திலாம் ஃபீல் பண்ணாத, உங்க மாமாவை நாங்க பாத்துக்கிறோம். நீ வா, நம்ம போலாம். சரியா.